லோட்டஸ் செய்திகள் தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை ஹேக் செய்து ஆபாச வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த விஷமிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார். பத்திரிகையாளர் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. லோட்டஸ் செய்திகள் தொலைக்காட்சி தமிழ்நாட்டை மையமாக கொண்டு மக்களுக்கு அரசியல், கலாச்சாரம், விளையாட்டு, சமூக குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி உள்ளிட்ட பல்வேறு உண்மை செய்திகளை துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் சரியான நேரத்தில் எந்தவொரு தனிப்பட்ட மத, சமூக, அரசியல் கட்டமைப்புகளை சாராமல் நடுநிலைமையோடு உண்மை மலரட்டும் என்ற குறிக்கோளை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதன் வளர்ச்சியை கெடுக்கும் விதமாக லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் சமூக வலைதள பக்கத்தை இம்ரான்கான் இம்ரான்கான் மற்றும் அலி கோஹர் லஹ்ரி ஆகிய சமூக வலைதள பெயரில் ஹேக் செய்து அதில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து தொலைக்காட்சியின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததோடு பெருத்த வருவாய் இழப்பையும் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் ஏற்படுத்திய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்க கோரி கோயம்புத்தூர் கமிஷனரிடம் அதன் இயக்குநர் சரவணன் புகார் அளித்துள்ளார். சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாட்டின் நான்காம் தூணான பத்திரிகைத் துறை மீது களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்ட விஷமிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர் சங்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.